சீரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர்கள் நான் கண்டி பிரபாகரன். இந்த காணொலியில் பட்டம் பருவம் இதை பற்றி தான் பேச போகிறோம். பட்டம் பருவம்னா என்ன அப்படின்னா, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். அப்போனா என்ன இல்லையே, நாங்கள் எப்போனாலும் எப்போவுமே வேச்சா வருமே, நாங்கள் ஹைப்ரிட் அதை யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்கிறீங்க. அது நவீன விவசாயமாகவும் கருதப்படுது. கூட்டி கழித்து வரவு செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாபமாக நட்டமாக எவ்வளோ உழைப்பு வீணாயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். நமது முன்னோர்கள் நம்ம தமிழ் பாரம்பரியம் அப்படிங்கிறது தமிழ் மண்ணில் இந்தந்த காலங்களில் என்னென்ன பயிர் தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வரையறைய மிக தெளிவான வரையறையை வகுத்து அந்த ஊர் மக்கள் அது எல்லா மக்களும் அதை தான் பின்பற்றி வழி வழியாக பின்பற்றிட்டு வராங்க. இதை நம்ம பழைய முறை அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்கினாலும் அதுக்கு இருக்கிற அந்த உண்மை அறிவியலை வந்து நம்மளால் மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்மளங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குருவப்பட்டம் நடு நடுவாங்க. குருவப்பட்டம் நடு நட்டுட்டு புரட்டாசி ஆவணி புரட்டாசியில் அறுவடையில் மாட்டிப்பாங்க. அந்த நேரம் கோடை மழை பெஞ்சு நல்லா வெளுத்து பல பேருக்கு வந்து நான் பெரிய நஷ்டம் இருக்கும். நமது முன்னோர்களுடைய இதில் வந்து குருவப்பட்டம் வந்து ஒரு சில இடத்துல தான், எந்த இடத்துலலாம் தென்மேற்கு பருவமழை தாக்கம் இருக்காதோ அங்கே தான் நடு நடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு தென்மேற்கு பருவமழையுடைய தாக்கம் வந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் விழுப்புரம் மாவட்டத்துலேயும் இருக்காது. ஆனால் அதோடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் சரி, காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் மாவட்டங்களில் தாக்கம் வந்து இருக்கும், மழை அதிகமாக இருக்கும். அங்கே வந்து நம்ம குருவை பட்டம் வந்து நடுறது அவ்வளோ ஒரு சிறந்த இதை பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி சித்திரை வைகாசியிலே நட்டு முன்னாடி அறுவடைக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பட்டம் தான். அதுக்கடுத்து இந்த மானாவாரி பட்டம் நெல் கள்ள போட்டேன் அப்படிம்பாங்க. அது வந்து வைகாசி சித்திரை கடைசியிலையோ இல்லை வைகாசி ஆணி மாதத்துலேயே தான் அந்த மானாவாரி பட்டம் கள்ள போடுவாங்க. அதுக்கடுத்து இறப்பு மலடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தை மார்கழி தை மாசி இப்போ இல்லை கார்த்திகைக்கு அப்புறம் போடுவாங்க. ஒரு சில நேரம் கார்த்திகையில் போடுறதே மானாவாரிலேயே விளைஞ்சிரும். ஒரு சில நேரம் வந்து நம்ம மார்கழி தைக்கு அப்புறம் போடுவாங்க. அதுக்கு தண்ணி அரைச்சி பாசனம் பண்ணி அதை அறுவடை பண்ணுவாங்க. அப்போ அதே கள்ளையை நீங்கள் ஆவணி மாதம் போட மாட்டாங்க. ஏன் ஆவணி மாதம் போட மாட்டாங்க? போடலாமே, நீங்கள் தான் நவீன விவசாயி தானே, போடலாமே. போட முடியாது. போட்டாலும் அறுவடையும் விளைச்சலும் வந்து இந்த மழையினால் பாதிக்கப்படும். இந்த பாதிப்புகளை குறைக்கிறதுக்காகத்தான் இந்தந்த மாதத்தில் இன்னும் பயிர்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடலூர் மாவட்டம் முந்திரி தோப்புலாம் பார்த்திங்கன்னா ஐப்பசி கார்த்திகையில் உளுந்து வரைச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த அங்கெல்லாம் பெரும்பாலும் இறவை பாசனம் இருக்காது. அவங்க இந்த மழையவும் பணியும் வச்சு அந்த உளுந்து அறுவடை பண்ணிடுவாங்க. அப்போ இதே மாதிரியான தகவல்கள் தான் பட்டம் பருவம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே பொதிஞ்சிருக்கு. எதுக்கு அந்த பட்டம் பருவத்தோடைய அடிப்படை என்ன? விதைக்கும் போது போதிய மழை இருக்கணும், விதைக்கிறதுக்கு ஏதுவான மழை இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட சராசரியான இடைவெளிகளில் சிறு மழையோ இல்லை ஒரு பெருமழையாக இருந்தால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கான மழை இருக்கணும். அப்போ தான் அது நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதுக்கடுத்து அறுவடை அப்போ மழை இருக்கக்கூடாது. அந்த அறுவடை அப்போ மழை இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் அதை விளைந்ததை அறுவடை பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்க்க முடியும். ஒரு உழவாண்மை எங்கே முழுமை பெறும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற அந்த விஷயங்கள், விதைக்கிறதுக்கு தேவையான மழை இருக்கணும், விளைச்சலுக்கு தேவையான மழை இருக்கணும், அறுவடை அப்போ மழை இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானது அறுவடை அப்போ மழை இருக்கக்கூடாது. என்ன தான் நவீன இயந்திரங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி மழையை இயற்கையை மீறி ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. சரி, லேசான மழை இருக்குன்னா நீங்கள் நான் ஒரே நாள் அறுவடை பண்ணிப்பேன் சார், மழை இருக்குது, இந்த இயந்திரத்தை வச்சு நான் அறுவடை பண்ணி எடுத்துப்போம், சரி பண்ணலாம். ஆனால் பெருமழை பெஞ்சிச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி தகவல்களை ஒரு முழு உழவாண்மையை தெளிவாக பண்ணுறதுக்கு தான் பட்டம் பருவம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமது முன்னோர்கள் தெளிவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பட்டத்துக்கு இந்த பருவத்திற்கு இந்த ரகம் நெல் தான் பயன்படுத்தணும், இந்த ரகம் கல்லை தான் பயன்படுத்தணும், இந்த எள்ளை தான் விதைக்கணும். அதேமாதிரி எள் ரொம்ப அதிகமான சத்து இருக்கிற இதயத்துக்கெல்லாம் உகந்த பெரும்பாலும் பயன்படுத்தப்படுற நல்ல டிமாண்ட், இன்றைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது எள். இந்த எள்ளை எப்போல்லாம் விதைப்பாங்க அப்படின்னா மார்கழிக்கு பிறகு, மார்கழி கூட விதைக்க மாட்டாங்க, தைக்கு பிறகு வைகாசி வரையும் எள்ளு வைப்பாங்க, ஆணியில் கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விதைச்சா அது தழைஞ்சு போய் விளைச்சல் மிக விளைச்சலே இருக்காது, மகசூலே கிடைக்காது. இதுதான் வந்து ஒரு எள். இதே போல் சிறுதானியங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. இது இது இப்போ தான் விதைக்கணும், மரக்கன்றுகள் வைக்கணும்னா ஆடி மாதம் தான் வைக்கணும், இந்த மாதிரி தகவல்கள் இருக்குது. இந்த எல்லா தகவல்களும் மிக தெளிவாக சுருக்கி உங்களுக்கு வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழர் வேளாண் கட்டியில் இருக்குது. நாங்கள் தமிழர் வேளாண் காட்டில் இந்த பட்டம் பருவத்தை பற்றி மிக தெளிவாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் தமிழர் வேளாண் காட்டி வாங்கி அதை பயன்படுத்திக்கோங்க, பின்பற்றிக்கோங்க. தமிழர் வேளாண் காட்டி வாங்குறதுக்கு எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. இங்கே அரியலூர், ஜெயங்கோட்டம், பெரம்பலூர், தருமபுரி, சென்னை இந்த மாதிரி இடத்துலாம் கிடைக்குது. அந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த இடங்கள் அடுத்து முகவரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இங்கெல்லாம் கிடைக்காதவங்க, வாங்க முடியாதவங்க என்கிட்ட அஞ்சலில் வாங்கிக்கலாம், நான் கூரியர் போட்டு விடுவேன். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் குறிச்சிக்கோங்க, 81 90 97 13 23.
ஆங்கிலத்தில் சொல்கிறேன், 8190971323. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா என்னோடய வங்கி கணக்கு நான் கொடுப்பேன். வங்கி கணக்கு நீங்கள் தொகையை போட்டுட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சி விட்றோம். ஒரு 4-5 தினங்களில் உங்களுக்கு வந்து கலண்டர் கைக்கு வந்துடும். இந்த நாட்காட்டியை பட்டம் பருவத்துக்கு நீங்கள் அந்த அறிவியலை கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.